இன்னைக்கு வந்து வீட்லயே தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து மைசூர் பாக் செஞ்சிருக்கோம் ரொம்ப ஈஸியா அண்ணா வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே மாதிரியே நீங்க வீட்ல அந்தந்த அளவுல அந்த கரெகட்டான பதத்துல செஞ்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரி மைசூர் பாக் கிடைக்கும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மைசூர் பாக் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் சட்டில வந்து டால்டா சேர்த்துக்கலாம் டால்டாவோட வந்துட்டு அண்ணா ஆயில் ஊத்துறாங்க நாலு தொப்பு வந்து ஆயில் ஊத்தா அஞ்சு தொப்பானா நாம மைசூர் பாக் செய்யறதுக்கு அரை லிட்டர் டால்டா 1.5 லிட்டர் வந்துட்டு ஆயில் ஊற்றிருக்கோம் ஆயில் நல்லா சூடாகட்டும் அரை கிலோ கடலை மாவுக்கு ரெண்டு படி ஜீனி அரை கிலோ மாவுக்கு ரெண்டு படி சீனி என்ன ரெண்டு படி சீனிக்கு வந்துட்டு ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணன் ரெண்டு படினா ரெண்டு கிலோவா ரெண்டு கிலோ நம்ம படி கணக்கு ரெண்டு படினு சொல்லுவோம் ஆனா கிலோ வந்து ரெண்டு கிலோவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துறாங்க மைதாவும் இது வந்துட்டு அரை கிலோ வந்துட்டு கடலைப்பருப்பு இதை வந்து மாவு கிடையாது முழு கடலைப்பருப்பை வாங்கி மிஷின்ல வந்துட்டு இது மாதிரி இந்த இருங்க குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிஷினில் கொடுத்து தான் நாங்கள் அரைச்சிட்டு வந்தோம் அது கூட வந்துட்டு எவ்வளோண்ணா மைதா கால் கிலோவா ஒரு 50 கிராம் மைதா சேர்த்துருக்கோம் அரை கிலோ கடலைப்பருப்புக்கு 50 கிராம் மைதா சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் கொட்ட வேணாம் அப்படியே அப்படியே சக்கரை பாவில் கொட்ட வேண்டியதான் ஆமாம் கொட்டும் ஆனால் இது மாதிரி விடாமல் கட்டி இல்லாமல் கலரணும் கொட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க சரி என்ன சரி போட்டுருங்க நீங்கள் போடுங்க சரி போட்டுங்க அப்படியே அந்த தாம்பரத்தை துணியை போட்டு தொடங்க அப்படியே குழம்பு கரண்டி வேணும்னாலும் நம்ம மொண்டு மொண்டு எண்ணெயை ஊற்றுறதுக்கு வெக்கமாக வச்சுருக்கு என்ன வச்சுருக்கீங்களா இந்த அடுப்பில் வந்துட்டு எண்ணெய் டால்டா ரெண்டும் நல்லா சூடாகிட்டு இருக்கு சூடான எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறோடனே எப்படி பொரியுது பாரு அப்படியே பொங்குது பொரியிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லேட் லேட்டாக அப்படியே ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கும் எப்படி தானங்கண்ணே இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே கையால் அப்படியே தேய்ச்சிடுங்க எல்லாம் பாப்பாவோட தேய்ச்சிடுங்க
வண்டி வரைக்கும் மேல தைச்சு வரணும் ஊத்தி விடுறதுக்கு தானே ஆமா அதே உதிர் ஜீனியா கொஞ்சம் லேசா லேசா மேல போடுறோம் அந்த கவர்ல இருக்கு பாருப்பா நீ உள்ளர உள்ள ஒரு பாத்திரத்துல வந்து நெய் தடவி லேசா ஜீனியா தூவி விடுறோம் ஆ போறோம் அடுப்பு அடிச்சு விடுங்க லேசா धारा मैसूर वासना मेले वो चीनी तूण நம்ம பதம்தான் இப்போ வந்து இது எவ்வளவு நேரம் ஆறணும் ஒரு 5 நிமிஷத்துல கட்டி போட ஆரம்பி கட்டி போடணும் இது மட்டலாம் பண்ண வேண்டியது இல்ல மட்ட படுத்த கூடாது மட்டமா எப்படி உங்களுக்கு கூடு 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 குளுமா குளுவாது இது மட்டம் படுத்த கூடாது இல்லையா போட்டு தேய்ச்சோம்னா மட்டம் அந்த அம்மா பட்ட படுத்த கூடாது நான் பார்த்தேன் இது பொடவுள்ள இது பாரு இறக்கி கொட்டி ஒரு 5 நிமிஷத்துலயே பீஸ் போடுறேனே ஆமா நான் புடிக்கிற மாதிரி அது மாதிரி புடிக்கணும் அப்படியே யானத்தை பண்டியை புடி தாம்பாளத்தை பண்டியை புடி புடிச்சிட்டேன் கையை பாரு என் கையை பாரு ஆ அப்படியே பரட்டணும் ஆ உள்ள பரட்டு இப்போ ஃபேன் போடு பெட்டா அது வந்துது இது மாதிரி வந்தாதான் அந்த பதங்க வந்துருங்க இது அப்படியே இருக்கணும் ஆறணும் சாம ஆறு மைசூர் பாக் ரெடி பண்ணி அண்ணா வந்து கத்தியில வந்து பீஸ் போட்டு அப்படியே கவுத்து விட்டுருக்காங்க பார்க்கவே அப்படி கவுத்துனாங்கன்னா கை வைக்கல அப்படியே பீஸ் பீஸா தனித்தனியா தெரியுது பாருங்க ஒரு கம்ப அடியில விட்டுட்டு இழுக்கிறப்ப அந்த பீஸ் ஆக வந்துருவேன் அந்த கலர் பாருங்களா ஓரா ரெண்டும் ஒரு கலரா இருக்கு சென்ட்ரா ஒரு கலரா இருக்கு பாருங்களா உங்களுக்கு தெரியதா ஓரத்துல வந்து கொஞ்சம் லைட் கலராவும் நடுக்குண்ட வந்து கொஞ்சம் டார்க்காவும் இருக்கு என்ன மேஜர் பக்கம் வந்து ஆமா அதான் அந்த கரெக்டான பதம் வந்தாதான் அது வரும் தெரியுது இத எடுத்து தெரியாம சொல்றான் நான் சம்ம சொல்றேனா பொக்கமா சொல்றேன் இதுல 10 வேணும் அதுல 10 வேணும்னா இதுல எத்தனை 10 இருக்கு
பத்து பத்தலாம் போட முடியாது ஆமா நான் வாணா கடையில கடை கேக்கறது அரை கிலோக்கு இவ்வளவு வந்திருக்குனா எப்படி நான் 1 கிலோ வாங்குனா 1 கிலோ வாங்குனா மைதா இன்னொரு தாம்பாளத்துல போடணும் அட இதுவே கூட அதிக ಜಾಸ್ತಿ அதான் சொல்றேன் இது வந்து எண்ணெயில தான் வேகும் பாருங்க இது என்னன்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் எப்படி இருக்கு பாருங்க நம்ம கடையில எல்லாம் அடிக்கிற மாதிரி அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் அழகா வந்திருக்கு பாருங்களேன் அந்த ரெண்டு ஓரமும் ஒரு yellow நடுக்குள்ள வந்து டார்க்கா ஒரு மெரூன் மாதிரி சூப்பரா வந்திருக்கு வாசனையும் நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு நம்ம கடையில நீங்க போயிட்டு இதுக்கு எவ்வளவு கொடுத்து வாங்குவோம் நம்ம அதை விட கம்மியான செலவுலயே வீட்ல சூப்பரா நீங்க செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து வீட்லயே தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து மைசூர் பாக் செஞ்சிருக்கோம் ரொம்ப ஈஸியா அண்ணா வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே மாதிரியே நீங்க வீட்ல அந்தந்த அளவுல அந்த கரெகட்டான பதத்துல செஞ்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரி மைசூர் பாக் கிடைக்கும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ வந்து இன்னைக்கு வந்து அண்ணனை வச்சு நான் நாலு வகை ஸ்வீட் செஞ்சிருக்கேன் என்னன்னா மைசூர் பாக் பாதுசா சிலேபி ஜாங்கிரி இன்னொன்னு என்னன்னா லட்டு நாலு தான் செஞ்சிருக்கோம் எல்லாமே சூப்பரா கடையில என்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் வந்திருக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கு அண்ணன் தான் அண்ணா வந்து எங்கள் ஊர் தான் எங்கள் ஊரில் நடக்கிற கல்யாண விசேஷம் எல்லாத்துக்குமே அண்ணன் தான் சமையல் பண்ணுவாங்க ஸ்வீட்டு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே செய்வாங்க கல்யாணம் நம்ம தூரமாக இருந்தாலும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது மாதிரி உங்கள் வீட்டில் விசேஷம் அது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் கூப்பிட்டிங்கன்னா அண்ணன் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அண்ணன் எப்படி அந்த இதெல்லாம் வந்திருக்கு எல்லாமே பொருள் அவங்க சொல்கிற பொருளை நம்ம வாங்கி கொடுத்துட்டோன்னா அந்த அது ஸ்வீட்லாம் கரெக்டாக வந்துடும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்